கிட்னி கல் வந்துட்டு ரொம்ப காமனான விஷயம் இப்போல்லாம். எஸ்பெஷலி இந்த சம்மர் வரப்போகுது இல்லையா, சம்மரில் வந்துட்டு உங்களுக்கு சரியான அளவு தண்ணீர் குடிக்கலைன்னா, நிறைய விளையாடுறீங்க, வெளில போகிறீங்க, ஸ்வெட் ஆகுது, நிறைய தண்ணி வெளியாகுது அப்படின்னாக்கா, அந்த தண்ணியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். அந்த தண்ணி குடிக்கல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி குடிக்கலைன்னா என்னாகும், நம்ம கிட்னி தான் வந்து இந்த தண்ணியிலிருந்து எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அந்த சால்ட் எல்லாம் வெளியேற்றுறது. அந்த சால்ட் வெளியேற்றுற தன்மை வந்து கிட்னிக்கு இல்லை அப்படின்னா அந்த சால்ட்டில் அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபார்ம் ஆகிறது தான் அந்த கிறிஸ்டல் சின்ன சின்ன மைனூட் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும். அந்த ஸ்டோன் என்னாகும், ஜென்ரலி அந்த அதுக்குள்ளே கிட்னிக்குள்ளே இருக்கும், அந்த கிட்னியோட பெல்விஸில் இருக்கும். கிட்னி பெல்விஸில் இருந்து ஏதோ 1 or 2 ஸ்டோன் ஸ்லிப்பாகி கீழே வரும்போது தான் வந்து அந்த நீர் சிறுநீர் வர பாதையை வந்து அடைச்சிடும். அடைச்சிக்கும் போது அதிகமான வலி இருக்கும். கிட்னி ஸ்டோன் உருவாக காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா, இண்டிவிஜுவல் பர்சனோட மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசம் வந்துட்டு சிறுநீர் எப்படி உருவாகுது, அந்த சிறுநீர் உருவாக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன மாறுதல், ஏதோ ஒரு சின்ன ஆக்சலைட் கிறிஸ்டல்னு சொல்லுவோம், அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை அதிகமாகிடுச்சு. ஆர் அவரோட இந்த யூரிக் ஆசிட், தட் இஸ் பியூரின் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, பியூரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் யூரிக் ஆசிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த பியூரின் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்லாம் உடம்புல ஜாஸ்தியாகும். அந்த உடம்புல ஜாஸ்தியாகும்போது கிட்னிக்கிட்ட வரும்போது ஃபில்டர் பண்ண முடியாமல் அந்த கிட்னியிலேருந்து அந்த ஸ்டோன் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாலே படிக்கும், அந்த படிகம் மேலும் 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 படிஞ்சு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிட்டு அங்கேயே தங்குறதும் உண்டு, வெளியில் வர்றதும் உண்டு. வெளியில் வந்துருச்சுன்னா ஈச்சி வலியோடு வரும், பேஷண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு சிம்டம்ஸ் தெரியும், வலி இருக்குது, எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, அது மாதிரி சொல்லி டாக்டர்கிட்ட வருவாங்க. சம்டைம்ஸ் என்னாகும், அந்த ஸ்டோன் வெளியில் வரலன்னா உள்ளேயே வந்து ஸ்டோன் மேலும் 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 படித்து இவ்வளோ பெரிய ஸ்டோன்லாம் எடுத்திருக்கும். இட்ஸ் கால்ட் ஸ்டாகான் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு அந்த ஸ்டாகான் கால்குலஸில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் உண்டு. சிம்டம்ஸே இல்லாமல் இருந்தால் தான் டேஞ்சரஸ். ஏதாவது பெயின் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, உடனே டாக்டர்கிட்ட வருவாங்க. அந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறது, மேற்கொண்டு ஸ்டோன் எப்படி வர வைக்காமல் இருக்கணும்லாம் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. சிம்டம்ஸ் இல்லாமல் பெயின் இல்லாமல் இருந்ததுனாக்கா தட் இஸ் டேஞ்சரஸ். அந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாகான் கால்குல பெரிய கல்லுலாம் வந்து அந்த கிட்னி சைஸ்லேயே கல்லுலாம் கூட வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுவாங்க, யூரின் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, மற்ற பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு யூரிக் ஆசிட்லாம் எவ்வளோ இருக்குது, யூரியா கிரியாட்டின் எவ்வளோ இருக்குது. சம்டைம்ஸ் என்னாகும், இந்த ஸ்டோன் இதில் தங்கி 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 கிட்னியோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். அது வந்து வேலை செய்யக்கூடிய கிட்னியோட அளவு வந்து கம்மியாகிட்டு அந்த வேலை செய்கிற கிட்னியோட இதெல்லாம் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், அந்த கார்டெக்ஸ்லாம் பார்த்து தின்னவுட்டாகிடும் அந்த கிட்னியே ஃபெயிலியர் அளவுக்கு போயிடும். ஸோ ஏன்னா இன்னொரு கிட்னி இருக்கிறதுனால இந்த கிட்னியோட எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த லாஸ்ட் மினிட்டில் டாக்டர்கிட்ட வருவாங்க இவ்வளோ பெரிய ஸ்டோன்லாம் வச்சுக்கிட்டு, அப்போ வருமோ அந்த மாதிரி கஷ்டங்கள். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்புறமா சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிடி ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம். சிடி ஸ்கேன் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக எந்த அளவு சைஸ் ஆஃப் த ஸ்டோன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எங்கெல்லாம் வந்து நிற்குது, மேலே எத்தனை ஸ்டோன் இருக்குது, இல்லை கீழே வந்துருச்சா, ஒரே ஒரு ஸ்டோன் தான் வந்து அடைச்சிட்டு இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். அந்த ஸ்டோன் எங்கே அடைப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸ். இப்போது ஸ்டோன் கீழே இறங்கி வந்து சம்டைம்ஸ் ஸ்டோன் தன்னாலே கூட வந்துடும், அது வந்து ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் கீழே வரும்போது கொஞ்சம் பெயினோடு தான் வரும். சம்டைம்ஸ் அந்த நம்ம ஸ்டோன்னு நம்ம நினைக்கிற மாதிரி கூழாங்கல் மாதிரி உருட்டையாக இருக்காது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லை, கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்படிகங்கள். அந்த ஸ்படிகம் வந்துட்டு மேலும் மேலும் சர்ஃபேஸில் பண்ணும்போது ஷார்ப் ஸ்பைக்ஸ் இருக்கும், அந்த ஸ்டோன் மேலே வந்து கூறு கூறாக முள் முள்ளாக இருக்கும். அந்த முள் வந்து அப்படியே வரும்போது கொஞ்சம் கீறிட்டு தான் வரும். அது இருக்கிறதே 5 mm டியூப். அந்த டியூப்பில் அந்த மாதிரி ஸ்டோன் வரும்போது புரண்டு வரும்போது கிட்னி அந்த யூரிட்டர் தட் இஸ் யூரின் வர பாதையை கிழிச்சிட்டு வரதுனால கொஞ்சம் பிளட் கூட வரும், ஹெமச்சூரியான்னு சொல்லுவாங்க. யூரினில் பிளட் வருது, யூரினில் பிளட் வந்தாலும் ஒரு சிம்டம்ஸ் தான், அதனால டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நிறைய எல்லாமே இண்டோ யூரோலஜி அந்த மாதிரி கண்டிஷன் தான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்லாம் இருந்தாக்கா இங்கே பெருசாக ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் மறந்தே போயிடும். கிட்னி எடுக்கிறது தவிர மற்ற ஸ்டோனுக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன் இப்போ யாருமே பண்ணுறதே கிடையாது. அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு வந்து யூரின் போகிற பாதை மூலமாக ஆணும் பெண்ணும் எப்போ யார் இருந்தாலும் யூரின் போகிற பாதையிலே போயிட்டு லேசர் கொண்டு அந்த ஸ்டோனை உடைச்சிட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க, டபுள்ஜே ஸ்டென்ட், டிஜே ஸ்டென்ட், அந்த ஸ்டென்ட்டை போட்டு வந்துட்டாங்கன்னா அந்த துகள்கள்லாம் வெளியில் வந்துடும்.
மேபி ஒரு 2 weeks ஆர் 3 weeks கழிச்சு அந்த ஸ்டென்ட் எடுத்து விட்ருவோம். அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி ஸ்டாகான் கால்குலஸ் பெருசாக இருக்குனாக்கா பிசி என்னன்னு சொல்லுவாங்க, பெர்குலினேஸ் நெஃப்ரோலித்தாஸ்டமி. அந்த முதுகில் ஒரு அந்த கிட்னி இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்னதாக ஃபைன் மைனூட் ஓட்டை போட்டு அந்த ஸ்டோனை அங்கே க்ரஷ் பண்ணி முதுகு வழியாகவே அந்த ஸ்டோன்லாம் எடுத்துட்டு கீழே ஒரு ஸ்டென்ட் போட்டு வந்துடுவாங்க. அது வந்து பிசிஎன்எல்னு பேர். ஸோ இப்போல்லாம் அந்த கிட்னி ஸ்டோனுக்கு பெருசாக ஆப்ரேஷன் பண்ணுற போயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையிலையும் ஈஸியான முறையிலையும் அண்ட் நல்ல ஃப்ரூட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆனாக்கா சம்டைம்ஸ் அசோசியேட்டட் அதர் கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம், லைக் மெலிக்னன்சி கேன்சர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால் யூரினில் பிளட் வந்தாக்கா ஸ்டோன் ஒரு காரணமாக இருக்கலாம், கேன்சருக்கு காரணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஃபாரின் பாடி ஸ்ட்ரிக்சர் டிபி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் யூரினில் இன்றைக்காவது பிளட் வந்ததுன்னா போய் உடனே டாக்டரை பார்க்கணும், அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது.